ஹலோ வீவர்ஸ், சற்று முன் வேலுமணிக்கு ஏற்பட்ட திடீர் நெஞ்சுவலி, கைவிரித்த மருத்துவர்கள், அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி அவர்கள், வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வருமானத்துக்கு அதிகமாக 58.23 கோடி சொத்து குவித்தது தொடர்பாக வேலுமணி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் 11 கிலோ தங்கம், 118 கிலோ வெள்ளி, கணக்கில் வராத 84 லட்சம் ரூபாய், வங்கி லாக்கர், லேப்டாப், 34 லட்சம் ரூபாய், கிரிப்டோ கரன்சி போன்றவை முடக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது, அங்கு கோடிக்கணக்கில் முதலீடு செய்தது, நகைக்கடைகளின் வரவு செலவில் அதிக மோசடி செய்திருப்பது என வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. மேலும் கிரிப்டோ கரன்சி வழக்கத்தில் இல்லாத நிலையில் அதன் பெயர் மட்டுமே தற்போது நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் நிலையில் ஊழல் பணத்தில் கிரிப்டோ கரன்சியில் பெருமளவு முதலீடு செய்திருப்பது அதிகாரிகளுக்கே அதிர்ச்சி அளித்தது என்றும், அதனால் அது சம்பந்தமான ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முடக்கியுள்ளனர், மேலும் ஏராளமான சொத்துக்கள் முடக்கப்பட்டதாலும் பல மோசடி வழக்கு உட்பட 3 வழக்குகள் வேலுமணி மீது பதியப்பட்டு காவல்துறையினர் கைது செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும், இதை அறிந்த வேலுமணி நெஞ்சுவலி என்று சொல்லி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது கைதிலிருந்து தப்பிக்க இவர் நடிக்கிறாரா உண்மையிலேயே நெஞ்சுவலியா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.